ஒரு 10000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல ஒரு நாலு பெஸ்டான ஸ்மார்ட் போன்ஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போதான் இப்ப ரீசன்ட்டா போட்டேன். போட்டேனா? ஆமா. ஆமா போட்டேன். சோ அந்த வீடியோக்கு நிறைய பேர் நிறைய விதமான ஆதரவும் கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்குமே ஆதரவுலாம் கொடுத்துருந்தீங்க. ஏன்னா இப்போ 800 நண்பர்கள் நம்ம சேனலில் சேர்ந்தாச்சு. ஸோ இந்த ஒரு ஹாப்பியான டைமில் ஒரு லைவ் வீடியோ போடணும்னு எனக்கும் ஒரு ஆசை. இருந்தாலும் யூடியூப் ரூல்ஸ் படி 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தால் தான் போட முடியும். அதனால் வேறு ஏதாவது பிளாட்ஃபார்ம் ஃபேஸ்புக்கு இல்லை இன்ஸ்டாகிராம் அந்த ரெண்டுத்துல ஏதாச்சும் வீடியோ போடலாமான்றத சொல்லுங்கள். லைவ் வீடியோ ஏன்னா அது ஒரு போல் ஓட்டிங் ஒரு வெப்சைட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். ஸோ அதில் போயிட்டு உங்களுக்கு எந்த பிளாட்ஃபார்மில் லைவ் வீடியோ போடணுன்றதை சொல்லுங்கள். நான் வந்து கண்டிப்பாக போடுறேன். வர சண்டே முடிஞ்சால் நான் போடுறேன். அது வந்து ஓட் மட்டும் பண்ணிவிடுங்க போயிட்டு. ஸோ இப்போ அந்த 10000 ரூபாயிலேருந்து ஒரு 5000 ரூபாய் ஏற்றி ஒரு 15000 ரூபாயில் பெஸ்ட்டான ஒரு 5 ஸ்மார்ட் ஃபோன், அந்த 5 ஸ்மார்ட் ஃபோன் கூட ஒரு போனஸான ஸ்மார்ட் ஃபோனும் இருக்குது. அது என்னங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நான் ஸ்பெக்ஸும் சொல்கிறேன், அதில் என்னென்ன பயன்பாடு இருக்கணும்னு சொல்கிறேன். அந்த பயன்பாடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தான் செலக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா வாங்க போகிற ஃபோன் நீங்கள் தான், நான் கிடையாது. ஸோ இப்போ வாங்க வீடியோக்கு போயிடலாம். நம்ம லிஸ்ட்டில் 5வது பொசிஷனில் இருக்கிறது சாம்சங் கேலக்ஸி F41. இதில் முதல்ல ஸ்பெக்ஸ் முதல்ல பார்த்துடலாம். டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.4 இன்ச்சுக்கான ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் அமலெட் பேனல் டிஸ்பிளே. இது பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டி யூ நார்ச் தான். ஸோ ஓ கிடையாது. அதுக்கப்புறமா பெர்ஃபார்மன்ஸுக்கு எக்ஸினோஸ் 9611. இந்த ப்ராசரை கொடுக்குறாங்க பாருங்கள், காலங்காலமாக கொடுத்துட்டு வராங்க. M30S, M21, M31, M31 ப்ரைம் எடிஷன், M31S. இந்த ஃபோன் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு கடைசி பேட்ச்னு நினைக்கிறேன். இதோட நிறுத்திப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அவ்வளோ ஃபோனில் கொடுத்துட்டு வராங்க. அதுக்குன்னு இந்த ப்ராசர் வந்து கெட்ட ப்ராசரும் கிடையாது, நல்ல ப்ராசரும் கிடையாது. ஒரு ஆவரேஜான ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர். ஸோ அடுத்த கேமரா டிபார்ட்மெண்ட் பார்க்கும்போது 64 மெகா பிக்சலுக்கான ஒரு மெயின் கேமரா, 8 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள், 5 மெகா பிக்சலுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் சென்சார். சொல்லக்கூடிய ஒரு இந்த 3 ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் கேமரா வந்து 32 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா. பேட்டரின்னு பார்க்கும்போது 6000 mAh ஒரு பெரிய பேட்டரி. அது சப்போர்ட் பண்ணுறதுக்கு 15 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். இப்போ எல்லோரும் 65 வாட்ஸு 33 வாட்ஸ்லாம் போயிட்டாங்க, 15 வாட்ஸ் தான் வேணும். ஆனால் பரவாயில்ல, ஆனால் வந்து வாட்ஸ் அதிகமாக பேட்டரி லைஃப் ஸ்பேன் கம்மியாகும். இருந்தாலும் பரவாயில்ல, இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பேட்டரி லைஃப் ஸ்பேனும் நல்லாவே இருக்கும். அதுக்கடுத்தது ரேம் அண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6GB RAM 64GB பார்த்தீங்கன்னா 13000 ரூபாய்க்கும், அதே மாதிரி 6GB RAM 128GB இன்டர்னல் பார்த்தீங்கன்னா 14500 ரூபாய்க்கும் இப்போதைக்கு சேலில் போயிட்டுருக்கு. இது வந்து இப்போ ஆஃபர் தான் நண்பா, வாங்குறதாண்டா வாங்கிடுங்க. ஆனால் ஒரு சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் தான் வேணுன்ற பட்சத்தில் இதுதான் இப்போ சூப்பரான ஆஃபர் போயிட்டுருக்குது. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள், லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் 4வது பொசிஷனில் இருக்கிறது ரெட்மி நோட் 10. ஸோ இதில் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஸ்பெக்ஸ் முதல்ல பார்த்துடலாம். இதில் டிஸ்பிளேன் பார்க்கும்போது 6.4 இன்ச், அதே தான், அதே சூப்பர் அமலெட் டிஸ்பிளே F41 பார்த்தது. அதுக்கப்புறம் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ்க்கான ரெசொல்யூஷன். இங்கே பெர்ஃபார்மன்ஸுக்கு ஸ்னாப் ட்ராகன் 678 கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரு புத்தம் புதிய சிப்பு. ஸோ அது பார்த்திங்கன்னா அந்த எக்ஸினோஸ் 9611 லைட்டாக அந்த ஓவர் கிளாக்கிங் ஸ்பீடு எல்லாம் கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். அப்புறம் கேமராஸ்ன்னு பார்க்கும்போது 48 மெகா பிக்சல் மெயின், 8 அல்ட்ரா, 2 மெகா பிக்சல் அதை கணக்கு அமைக்கிறது கொடுப்பாங்க இல்லையா, மேக்ரோ டெப்த் அதே தான். அதுக்கடுத்தது 13 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா. பேட்டரின்னு பார்க்கும்போது 5020 mAh ஒரு பெரிய பேட்டரி. அது சப்போர்ட் பண்ணுறதுக்கு 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க, அது பாக்ஸ்லேயும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ரேம் அண்ட் ப்ரைஸ் பார்க்கும்போது 4GB RAM 64GB பார்த்தீங்கன்னா 12500 ரூபாய்க்கும், 6GB RAM 128GB இன்டர்னல் பார்த்தீங்கன்னா 14500 ரூபாய்க்கும் லான்ச் இப்போதைக்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இப்போ டிஸ்கவுண்ட்டில் போயிட்டுருக்கு அதுவுமே. ஸோ வாங்குறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு ஒர்த்தான மொபைலாக இருக்கும், ஒரு 12000 ரூபா அந்த செக்மெண்ட்டில். ஸோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் 3வது பொசிஷனில் இருக்கிறது Poco M2 Pro. இதில் மறு ஸ்பெக்ஸ் பார்த்துடலாம். டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.67 இன்ச்சுக்கான ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் IPS LCD பேனல். அதே சமயத்தில் பெர்ஃபார்மன்ஸுக்கு ஸ்னாப் ட்ராகன் 720G கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கேமராஸு 48:8:2:2 குவாட் கேமரா. அப்புறம் வந்து ஒரு 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, இவ்வளோ தான் கேமராஸ். அதுக்கப்புறமா வந்து பேட்டரி 5000 mAh ஒரு பெரிய பேட்டரி. அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அந்த பாக்ஸ்லேயும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ரேம் அண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB பார்த்தீங்கன்னா 13000 ரூபாய்க்கும், 6GB RAM 64GB பார்த்தீங்கன்னா
14,000 ரூபாய்க்கும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களால் ஒரு 500 ரூபா மேலே போட முடியும்பா அப்படின்ற பட்சத்தில் இந்த ஃபோன் பாருங்கள். ஏன்னா இது வந்து அந்த நோட் 10 விட ஒரு 500 ரூபா அதிகம். ஆனால் வேல்யூ ஃபார் மணி தான், அப்படி ஒரு வேல்யூ ஃபார் மணி இந்த ஃபோன். இதுவும் ஆஃபரில் தான் போயிட்டுருக்கு நண்பா. வாங்குறதா இருந்தால் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். நம்பர் லிஸ்ட்டில் 2வது பொசிஷனில் இருக்குது ரியல்மி 8. இதை விட 1500 ரூபா கம்மியாக ரியல்மி 7 இருக்குது. பட் இந்த ரியல்மி 7 இருக்கிற அதே ஸ்பெக்ஸ் தான் இந்த ரியல்மி 8. ஒரு சில அப்கிரேட்ஸும் இருக்குது. முதல்ல அந்த ஸ்பெக்ஸும் முதல்ல பார்க்கலாம், அதுக்கப்புறம் என்னங்கிறத பேசலாம். ஸோ இந்த 1500 ரூபா மேலே கொடுக்கறது ஒர்த்தா அதையும் சேர்ந்து பேசலாம். முதல்ல இப்போ இதில் இருக்கிற ஸ்பெக்ஸை பார்க்கலாம். டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.4 இன்ச்க்கான ஒரு ஆமலட் பேனல். அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸுக்கு மீடியா டெக் கிடையோ G95. அந்த 720G விட இன்னும் கொஞ்சம் லைட் அண்ட் ஸ்லைட்டாக ஓவர் கிளாக் பண்ணி அதை விட கொஞ்சம் லைட்டாக பெட்டராக பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுக்கும் அந்த அந்த 720G விட. ஸோ அதனால் இது செகண்ட் பொசிஷனில் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து கேமராஸ், 64 மெகா பிக்சல் மெயின், 8:2:2 சூப்பரான கேமராஸ்னு சொல்லி கற்று 64 மட்டும்தான் இருக்குது. பேலன்ஸ் 8 கூட ஏதோ டீசெண்டான கேமரான்னு சொல்லலாம். 2:2 எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அடுத்தது ஃப்ரண்ட் கேமரான்னு பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா. பேட்டரின்னு பார்க்கும்போது இங்கே 5000 mAh ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி 30 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. அதை பாக்ஸ்லேயும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ரேம் அண்ட் ப்ரைஸ் வேரியன்ஸ்னு பார்க்கும்போது 4GB ரேம், 128GB இன்டர்னல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 15,000 ரூபாய்க்கு செல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதை விட ஒரு பெட்டர் ஆப்ஷன் அடுத்தது எங்கள் டாப் 1 இருக்குது. ஆனால் இப்போ இந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த ரியல்மி 7 இந்த ரியல்மி 8 என்னப்பா இந்த டிஃப்ரென்ஸு, என்னப்பா இதில் டவுன் கிரேடு, எது இல்லை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க முதல்ல பார்க்கலாம். ஸோ இதில் அப்கிரேடுன்னு பார்த்தீங்கன்னா ஆமலட் பேனல், இன்டிஸ்பிளே ஃபிங்கர் சென்சார், இதுதான் வந்து அந்த 1500 ரூபாய்க்கான அப்கிரேடு. டவுன் கிரேடுன்னு பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட்டை கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 90Hz 60Hz டிஃபால்ட்டாக இருந்திருக்காங்க. ஸோ அதே 90Hz ரீட்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கூட சூப்பராகவே இருந்திருக்கும். ஸோ நம்பர் லிஸ்ட்டில் முதல் பொசிஷனில் இருக்கிறது போக்கோ X3. இல்லை முதல்ல ஸ்பெக்ஸ் முதல்ல பார்க்கலாம், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ இதில் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.67 இன்ச்க்கான ஒரு ஐபிஎஸ் எல்சிடி பேனல். ஐபிஎஸ் எல்சிடி பேனலானே ஒரே மொக்க அதெல்லாம் நினச்சிக்காதீங்க, இங்கே ஒன்றும் சும்மா கொடுக்கல. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 240Hz டச் சாம்பிளிங் ரேட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங்லாம் ஆடும்போது அந்த 240Hz சூப்பராகவே இருக்கும். அதுக்கடுத்ததாக பெர்ஃபார்மன்ஸுக்கு ஸ்னாப் ட்ராகன் 732G கொடுத்துருக்காங்க. செம்மையாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும், கேமிங்க்கெலாம் தாறுமாறாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பேட்டரி பார்க்கும்போது 6000 mAh ஒரு பெரிய பேட்டரி. அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு 33 வாட்ஸ்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அதை பாக்ஸ்லேயும் இன்க்ளூட் பண்ணுறாங்க, அதுக்கான சப்போர்ட்டுமே இருக்குது. அதுக்கப்புறமா இதில் ரேம் அண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6GB ரேம், 64GB இன்டர்னல் பார்த்தீங்கன்னா 14,500 ரூபாய்க்கெலாம் செல் பண்ணிட்டு வராங்க. ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கேமராஸ், 64 மெகா பிக்சல் மெயின், 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள், 2.2 மெகா பிக்சல் மேக்ரோ டெப்த், அந்த கணக்கு காமிப்பாங்க இல்லையா அந்த கேமராஸ், 20 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா. இவ்வளோ தான் இதில் இருக்கிற ஸ்பெக் ஷீட். இப்போ இந்த 5 ஸ்மார்ட் ஃபோன் பார்த்துருப்பீங்க. இந்த 5 ஸ்மார்ட் ஃபோனில் எதுடா சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன் கேட்டிங்கன்னா மெயின்லி கேமர். கேமர்லாம் 24 மணி நேரமும் கேமிங் தான். கேம் இல்லைனா எனக்கு ஒரு நாளே போகாது. நான் செம்மையாக கேம் ஆடணும், ஹை ரெஃப்ரெஷ் ரேட்டில்தான் இருக்கணும், ஃப்ரேம்லாம் பயங்கரமாக இருக்கணும், ஹேங்கே ஆகக்கூடாது, பெர்ஃபார்மன்ஸும் தாறுமாறாக இருக்கணும். ஏன்னா கேமிங்க்கு பெர்ஃபார்மன்ஸ் தான் முதல் முக்கியம், அதனால பெர்ஃபார்மன்ஸ் தாறுமாறாக இருக்கணும். அப்படிப்பட்ட நபர்களுக்கு போக்கோ X3 பார்க்கலாம். அதே மாதிரி எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும், கேமரா டீசெண்டாக இருந்தால் பரவாயில்ல, அப்படிங்கிறவங்களுக்கு பேட்டரியும் நல்லாயிருக்கும். ஸோ அப்படின்றவங்களுக்கு போக்கோ M2 Pro போகலாம். எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து மாடரேட்டாக இருக்கலாம், கேமரா சூப்பராக இருக்கணும், தாறுமாறாக இருக்கணும், அதேமாதிரி டிஸ்பிளேவும் சூப்பராக இருக்கணும், பேட்டரி பக்காவாக இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இருக்கவே இருக்குது சாம்சங் F41. ஸோ அதில் கேமரா சூப்பராக இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் தவிர மொத்தம் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஏன்னா அதில் ரெஃப்ரெஷ் ரேட் மட்டும்தான் கிடையாது, மொதல் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ கேமரா, டிஸ்பிளே, அதுக்கப்புறம் பேட்டரி சூப்பராக இருக்கும்னு நினச்சிங்கன்னா F41 போகலாம். அதேமாதிரி சாம்சங் பிராண்ட் வேல்யூவும் இருக்குது. இவ்வளவு நேரம் என்னோட ஒரு சின்ன சஜஷன் மாதிரி பார்த்துருப்பீங்க. இந்த கேமிங்க்கு போக்கோ X3, கேமரா பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல, டிஸ்பிளே சூப்பராக இருக்கணும், பேட்டரியும் சூப்பராக இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு F41 என்ன. அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும், குறை சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது, பேட்டரி ஓரளவுக்கு இருக்கலாம், அதேமாதிரி கேமராவும் டீசெண்டாக இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு போக்கோ M2 Pro என்ன. அது மாதிரி ஸ்டார்டிங்கில் ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்கா, போனஸ் ஸ்மார்ட் ஃபோன்
ஸோ இதில் இந்த போனஸ் ஸ்மார்ட் ஃபோன் என்னப்பான்னு கேட்டிங்கன்னா, இந்த 5000 ரூபாயிலேருந்து உங்களால் ஒரு 3000 ரூபா வரைக்கும் எக்ஸ்ட்ரா பே பண்ண முடியும்னா, அதுவும் அந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ ஆஃபரில் போயிட்டுருக்கு நண்பா. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுறது அந்த செம்ம வேல்யூ ஃபார் மணி. ஸோ எக்ஸ்ட்ரா உங்களால் ஒரு 3000 ரூபா வரைக்கும் போட முடியும்னா, அதேமாதிரி நீங்கள் அந்த பேங்க் ஆஃபர்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா, அது நீங்கள் ஒரு 16,500 ஒரு 17,000 வரைக்கும் எடுத்துன்னு வர முடியும் உங்களால். ஸோ அப்படிலாம் வச்சு பார்க்கும்போது ஒரு செம்ம வேல்யூ ஃபார் மணி. என்னான்னு கேட்டிங்கன்னா, சாம்சங் கேலக்ஸி F62 இப்போ தான் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருப்பாங்க. சூப்பர் தாறுமாறான கேமராஸ், சூப்பரான பேட்ரி, அது அதுதான் எங்கள் ஹைலைட்டே. தாறுமாறான பேட்ரி, 7000 mAh ஒரு பெரிய பேட்ரி. பெர்ஃபார்மன்ஸுக்கு நீங்கள் குறையே சொல்ல வேணாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாம்சங்கோட ஒரு 2 வருஷம் பழைய ஃப்ளாக்ஷிப் ப்ராசர்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும்ன்ட்டு. எக்ஸினோஸ் 9825 சொல்லக்கூடிய ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர். ஸோ அது பெர்ஃபார்மன்ஸில் அது குறையே வைக்காது. கேமிங்காக இருந்தாலும் தாறுமாற ஹேண்டில் பண்ணும். எந்த யூசேஜ் இருந்தாலுமே சூப்பராக ஹேண்டில் பண்ணக்கூடிய ப்ராசஸர். அதுக்கடுத்தது டிஸ்பிளே, ஆமலோட டிஸ்பிளே 6.7 inch ஒரு பெரிய டிஸ்பிளே. அதுக்கடுத்தது கேமராஸும் தாறுமாறாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதை விட என்ன வேணும்? ஸோ இது இதில் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஒரு குறைபாடு தான் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரெஃப்ரெஷ் ரேட்டே இல்லை. டிஃபால்ட்டாக 60 Hz தான். இதில் ஒரு 90 Hz அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா செம்ம தாறுமாறாக இருந்திருக்கும் மொபைலு. ஸோ இதுதான் வந்து ஒரு போனஸ் ஸ்மார்ட் ஃபோன். நீங்கள் ஒரு 3000 ரூபா வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கிக்கோங்க. ஒரு செம்ம ஆப்ஷனாக இருக்கும். கேமரா இருந்தாலும் சரி, மாட்ரேட்டர் யூசேஜாக இருந்தாலும் சரி, கேஷுவல் யூசேஜாக இருந்தாலும் சரி, மூணுத்தையுமே தாக்கு பிடிக்கும். ஒரு பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன். ஒரு 15,000 எந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினா பெஸ்ட்டாக இருக்கும்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ உங்களோட பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்களே அதை செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அதே மாதிரி அந்த போனஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸும் நல்ல, அதை நீங்கள் வாங்கினா கூட வேல்யூ ஃபார் மணி தான். ஏன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா 20,000 மேலே, இப்போ அது 18,000 ப்ரைஸிங்கில் வந்திருக்கு. அதே மாதிரி பேங்க் ஆஃபர்ஸ் போட்டிங்கன்னா ஒரு 17,000 to 16,500 வரைக்கும் கம்மி பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் அது நீங்கள் வாங்கினாலும் ஒரு வேல்யூ ஃபார் மணி. போக்கோ X3 வாங்கினா கேமிங்க்கும் நல்ல ஸ்மார்ட் ஃபோன். ஸோ அதனால் ஒரு ஐடியா ஒன்று கிடச்சிருக்கும். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.